நேற்று எபிசோட் பார்த்துருந்தீங்கன்னா வெல் அண்ட் குட். பட் தயவு செஞ்சு நீங்கள் வந்து அன்சீனை பாருங்கள். அதில் வந்து பயங்கரமான சேட்டைகள்லாம் நடந்திருக்கு. நீங்கள் ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த அன்சீனை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேசுங்கள். ஸோ அன்சீனில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். நைட் வந்து நார்மலாகவே நம்ம வந்து பிக் பாஸில் வந்து எந்த சீசன்லையுமே இல்லாத மாதிரி இந்த சீசனில் வந்து ஃபோம் அடித்து விளையாடுறது வந்து நடந்துட்டுருக்கு. எப்போவுமே ஃபோம் அடித்து விளையாடுறது வந்து நம்ம பிரியங்காவும் நிரூபமாக தான் இருப்பாங்க. பட் இந்த டைம் வந்துட்டு வருணும் அக்ஷராவும் வந்து மாற்றி மாற்றி ஸ்ப்ரே அடித்து விளையாண்டுக்கிறாங்க. பட் இந்த இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அக்ஷரா வந்துட்டு சாரி வருண் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோமை வந்து அவங்க மூஞ்சில் இது பண்ணிடுவாங்க. உடனே அடுத்த நிமிஷமே வந்துட்டு வருணும் வந்து நானும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவார். பட் அது வந்து பயங்கர ஹார்ஷாக இருந்தது. அவங்களோட தலை வந்து அந்த சிங்கில் இடிக்கிற அளவுக்கு வந்துட்டு பயங்கரமாக வந்து ஃபோர்ஸாக பண்ணார். ஸோ நான் என்ன கேட்குறேன்னா, அக்ஷரா நேற்று நிரூப் பண்ணது வந்து தப்பு தப்பு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அப்போ நேற்று வருண் பண்ணது மட்டும் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேட்குறேன். அப்போ அக்ஷரா வந்து வருண் பண்ணால் அது தப்பு இல்லை, பட் மிச்சவங்க அதே பண்ணால் வந்து தப்பு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதில் எந்த வித நியாயம் இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் சொல்லலாம் அது வந்து கேமு, இது வந்து சும்மா ஃபன்னுக்காக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. நிரூப் வந்து அங்கே இருந்தாங்க. ஸோ அதனால அவர் நினச்சிருக்கலாம் மேபி அக்ஷரா வந்து இது அவ்வளோ சீரியஸாக எடுத்துக்க மாட்டா அப்படின்னு நினச்சி அதை வந்து அவங்க கேமில் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜு வந்துட்டு மார்னிங் வந்தோடனே எனக்கு ஒரு டீ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைனிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க. பாவ்னி வந்துட்டு நீங்கள் அதுக்குள்ளே வந்து உட்காந்துட்டீங்க, வாங்க ஒரு டாஸ்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காலையிலேயே டாஸ்க்காக இப்போ தான் எந்திரிச்சு வந்துட்டு உட்காந்துருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் டாஸ்க் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே பாவ்னி வந்துட்டு சரி ஓகே பொழைச்சி போங்க, ஒரு நிமிஷம் தரேன், நீங்கள் தட்டு போட்டு நீங்கள் வந்து கிளம்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அக்ஷராவுக்கு வந்துட்டு புஷ்அப்ஸ் அண்ட் சிட்டப்ஸ் வந்து பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் கொடுத்துருந்தாங்க. பிரியங்கா வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் படுத்து தூங்கி எந்திரிச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ள நாய் குறைச்சிருச்சு. யோ பிக் பாஸ் ஒரு 5 நிமிஷம் குடியா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரியங்கா கேட்டுட்டு இருந்தாங்க. இசைவாணி வந்து வாங்க வாங்க எந்திரிங்க எந்திரிங்க டீ குடிங்க ஃப்ரெஷ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்கா வந்து மேடம் பாவனி மேடம் எனக்கு வந்து அந்த சைட் போகணும் மேடம், தயவு செஞ்சு என்னை விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே இந்த டேபிளை சுற்றி ஒரு 5 to 6 rounds நீங்கள் போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பிரியங்கா வந்து அப்பாடா இப்போ தான் தூக்கம் தெளியும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஓடிட்டுருந்தாங்க. வருண் வந்து பிரியங்கா கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி இந்த டேபிள் மேலே நீ கால் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. வெச்சா வந்து டீச்சர் திட்டுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிரியங்கா சொல்கிறாங்க, இந்த டீச்சர் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அப்போ டீச்சர் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதெல்லாம் ஒன்றும் பண்ணக்கூடாது, வேணா வேலை தள்ளி விட்டுறலாம். தாமரை வந்துட்டு சாப்பிடாமல் ஃபாஸ்டிங் இருக்காங்க போல், அதனால வந்து அவங்கள பற்றி கொஞ்சம் 4-5 நல்ல பாயிண்ட் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜு கிட்ட கேட்குறாங்க. ராஜுவும் வந்துட்டு கொஞ்சம் நல்ல பாயிண்ட் சொல்கிறாங்க. அபிநய் வந்து ராஜு பற்றி சொல்கிறாங்க, ராஜு வந்து ரொம்ப டெடிக்கேட்டடாக இருக்காங்க, இந்த வயசில் இவ்வளோ பொறுப்பு இருக்கிறதுனால எனக்கு வந்து நான் அவங்கள பார்த்து ஒரு பொறாமலாம் பட்டிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ராஜு வந்து என்னடா இது ஸ்கிரிப்டில் இல்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சாரு. பாவனி வந்து மதுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, அங்கேருந்து நீ சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி வந்து எனக்கு தலை சுற்றுது அப்படிங்கிற மாதிரி மது சொல்கிறாங்க. வேறு டாஸ்க்கே இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது சூப்பரான டாஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் சொல்கிறாங்க. நீ பண்ணிப்பார் அப்போ உனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி மது சொல்கிறாங்க. ராஜு வந்து வேற லெவல் என்டர்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க. மைக்கேல் ஜாக்சன் ஸ்டெப்பு போட்டுட்டு வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாரு. நாங்கள்லாம் பாடுறோம் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வருணையும் அக்ஷராவையும் வந்துட்டு ஆட வச்சுருந்தாங்க. ஆனால் அன்சீன் ப்ரோமோவில் வந்துட்டு வருணும் ஐக்கியும் ஆடுற மாதிரி தானே காமிச்சிங்க. பிரியங்கா சொல்லிட்டு போவாங்க, நிரூப் தூங்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் கண்ணை மட்டும் அசைஞ்சிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க கண்ணு அசைகிறதுக்குள்ள பௌபோ வந்து கத்திருச்சு. நான் இந்த வாரம் கேப்டன், அதனால தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இசைவாணி சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் பெல் அடிச்சுட்டு சாப்பாடு கேளுங்க, நான் எடுத்துட்டு வந்து நீங்கள் பெல் அடிக்காமல் போய் எடுத்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த தட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு மட்டும் நீங்கள் என்ன கூப்பிட்டீங்கன்னா நான் வரமாட்டேன், என்னோட கேப்டன்ஸில் தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீ இதை மூஞ்சிக்கு நேராகவே சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் சொல்கிறாங்க. நிரூப்பும் பிரியங்காவும் பேசிகிட்டு இருக்காங்க. நிரூப் வந்து சொல்கிறாங்க, நேற்று நைட் நீ பார்த்தியா அந்த ஃபோம் அடிக்கும் போது அக்ஷராவை வந்து வருண் எவ்வளோ ஹார்ஷாக வந்து இது பண்ணான், அது வந்து தப்பாக தெரியல, அவனை நான் இன்றைக்கி பண்ணது மட்டும் அவளுக்கு தப்பாக தெரிஞ்சுதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பிரியங்கா சொல்கிறாங்க, அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் வந்து இதை வேறு மாதிரி எடுத்துகிட்டு போகாமல் இருந்தால் சரி, மிச்சப்படி வந்துட்டு நீ பண்ணது கரெக்டு தான் அப்படிங்கிற மாதிரி பிரியங்காவும் நிரூப்கிக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவள் வேறு மாதிரிலாம் எடுத்துகிட்டு போகமாட்டா, அவ்வளோ தைரியம்லாம் அவளுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிரூப் சொல்கிறாங்க. அக்ஷராக்கு என்ன அப்படின்னா, வருண் பண்ணால் அது எல்லாமே கரெக்ட், ஆனால் அதே வேறு யாராச்சும் பண்ணால் வேறு மாதிரி வந்து பேசுவாங்க. அந்த பால் டாஸ்கில் கூட வந்து சிபியை வந்து கெட்ட வார்த்தையை வந்து யூஸ் பண்ணி அவங்க பேசியிருப்பாங்க. பட் சிபி வந்து ரிப்பீட் பண்ணியிருந்தாருனா அது வேறு மாதிரி போயிருந்துருக்கு. சிபி வந்து காமாக அப்படியே போயிட்டாங்க. பட் அது இன்றைக்கும் வந்து அதே நடக்கும் போது சிபி வந்து ஓப்பன் அப் பண்ணாங்க. ஐ திங்க் சிபி வாஸ் ரைட் ஆன் பாயிண்ட். கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அப்படின்னா அக்ஷராவும் நிறைய கெட்ட வார்த்தை பேசியிருக்காங்க, அது இங்கிலீஷில் பேசினா தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்களா என்னங்கிறது தெரியல. ஸோ இவ்வளோதான் அன்சீன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஓட்டை தயவு செஞ்சு நல்ல ஒரு கண்டஸ்டன்ட்டுக்கு போடுங்க. ஃபார் மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு புதிய வீடியோ நாங்கள் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.